வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிம்மதி தரும் செய்தி. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு மீண்டும் நீட்டித்துள்ளது. முன்னதாக ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க மார்ச் 31 கடைசியாக இருந்தது. மத்திய அரசு வழங்கியுள்ள ரேஷன் அட்டை மூலம் சாமானிய மக்கள் குறைந்த விலையில் ரேஷன் பொருட்களை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். மாநிலந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதன் காரணமாக அரசு அளிக்கும் பல சலுகைகளும் ரேஷன் கார்டு வாயிலாக பயனாளிகளை சென்றடைகிறது. மேலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டுமானால் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டியது கட்டாயம். அதாவது ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைப்பதன் மூலம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் நாட்டின் எந்த மாநிலத்திலும் ரேஷன் கார்டை காட்டி ரேஷன் எடுக்கலாம், ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிலையில் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு மீண்டும் ஜூன் 30, 2022 வரை நீட்டித்துள்ளது. அதே நேரத்தில் ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைக்காவிட்டால் அரசு வழங்கும் பல சலுகைகளை ரேஷன் அட்டைதாரர்கள் இழப்பார்கள் என்று உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள மேரா ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலி வந்து புதிய அம்சங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது லொக்கேஷன் ஆப்ஷன் வந்து அதில் கிளிக் பண்ணும்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மிக அருகில் எந்த ரேஷன் கடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு அம்சங்களை வந்து அதில் புதிதாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேரா ரேஷன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.